ஆகவே அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கிறதுனால எதையாக இருந்தாலும் கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது சென்சாரும் ஒத்துக்கொள்வார்கள் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் எடுத்து எப்பவுமே இந்த நம்ம கமலஹாசன் இருக்கார இந்த வழக்கமான கதைகளை விட பம்பு பிடிச்ச கதையாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சகலகலாவளவன் உங்கள் எல்லாரும் நான் பின்னால் சொல்கிறேன், சகலகலாவளவனே கமலஹாசனுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் காட்சியாக்கி ஃபைட்டு டான்ஸு சென்டிமெண்ட்டு ஒரு பக்கத்தில் வில்லேஜ்காரன் ஒரு பக்கத்தில் இப்படி எல்லா சகலகலமான திறமையும் வச்சு அந்த படத்திலிருந்து சொல்கிறதுக்கு தலைப்பே சகலகலாவளவன். ஆனால் சகலகலாவளவன் கமலஹாசனுக்கு பிடிக்காது, ஏன்னா அது கமர்ஷியல் படம், மக்கள் கமர்ஷியலை விரும்புறதுக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சு படத்தை ஓட வைக்கிறதுக்காக எடுக்கிற படம்னு அவர் சொல்லுவார். அவரை வச்சு புஷ்பா தங்கத்தில் எழுதின ஒரு ஊதாப்புக்கன் சுமத்துகிறதுன்னு ஒரு படம் இருக்கும் நாவல். அந்த நாவல் வந்து ஒரு பிறழ்கிற ஒரு மனைவியினுடைய கதை, காதலிப்பாங்க, காதல் காதல் வரமாட்டான், அவருடைய கல்யாணம் ஆகிடும். அந்த கல்யாணம் ஆன பிறகு கமலஹாசன் வந்து சேர்வார். என்ன இப்படி பண்ணிகிட்டே பாரு, நான் என்ன பண்ணுவேன், நீ ஒரு வருஷம் ஆளை காணும், அப்புறம் எங்கள் பெற்றோர்கள் வருத்தும் போது நான் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லுவோம். இல்லை நான் எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டேன், ஜீரிக்கு போயிட்டேன், வந்தேன், எல்லாம் பண்ணி கதை சொல்லி ஒரே ஒரு நாளைக்கு வந்து மனைவியை நடியுமா அவர் துடிப்பா, எப்படி நான் ஒன்றுமே தப்பு பண்ண மாட்டேன், நீ ஒரு நாள் வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே நான் வாழ்நாள் பூரா வாழ்ந்துடுவேன், ஒரு நாள் வந்து நடியுமா அவள் நடிக்க போவாள். நடிக்க போகும்போது ஆடியன்ஸுக்கு எந்த நேரத்தில் ரெண்டு பேரும் தப்பு பண்ண போகிறாங்க தப்பு பண்ண போகிறாங்கன்னு கதை சொல்லி தப்பு பண்ணாமல் திரும்பி வந்துடுவார். திரும்பி வந்த பிறகு அவன் நான் ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லுவான், இவன் சொல்லுவா ஒரு நாள் உன்னோட வாழ்ந்ததில்ல ஒன்றை என்னால் மறக்க முடியல, நீ வந்து கூப்பிட்டு போகும்போது நான் இல்லை வேண்டாம்மா நான் நான் அப்பவே சொன்னேன் நான் அதுக்கு மேலே இல்லை என்னை கூப்பிட்டு போய் வாழ முடியல வாழ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி புறப்படுவா. வந்து வெளியில் வந்து படியை தாண்ட போகும்போது அவருடைய கணவன் விஜயகுமார் வந்து நில்லுன்னு சொல்லி சத்தம் போகும் திரும்பி பார்ப்பான், ஆமாம் போகிறதுல தான் முடிவு பண்ணிட்டே அப்புறம் ஏன் என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுத அப்படின்னு கேட்பான். அவன் மொத்தம் என்னை மன்னிப்பு கேட்டுட்டு போகணும்னு அளவுக்கு உன்னுடைய கல்ச்சர் போகல, உன்னுடைய மனசில் நம்முடைய கல்ச்சரும் நம்முடைய பரம்பரை படமும் இருக்குது, அதனால தான் நீ அழுத இப்பவும் சொல்கிறேன், நீ போகிறதுனா போகும், ஆனால் காதலியாக இருக்கும்போது நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு மனைவியான பிறகு இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இருக்கும், நம்ம சும்மா சொல்ல சீதைங்கிறோம் கண்டேங்கிறோங்கிறோம் வெறும் வார்த்தை இல்லை, வாழ்ந்து காட்டியவர்கள். இப்பவும் சொல்கிறேன், நீ இதெல்லாம் தாண்டி படி தாண்டி போகணும்னு நினச்சினா போ, ஆனால் சீதையை நீ அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம், படி தாண்டி போ கண்ணையை அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம், போனதுன்னா போகணும்னு சொல்லுவான். அழுதுட்டு வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். கமலஹாசன் வெளியே போகும்போது பார்த்தா அவங்க கையில் ஒரு விஷப்பட்டு அவன் அவனும் ஆளுனும் நல்ல போய் கூட்டு போய் விஷயம் குறித்து செத்து போகிறாங்க முடிவுன்னு போனாங்கிற மாதிரி அந்த கதை ஒரு ஊதாப்புக்கள் சொல்லிட்டு இருக்குங்கிற இந்த படத்தை சின்னப்பத்தியார் பார்த்தாரு. பார்த்துட்டு முத்துராமா உனக்கு இருக்கிற தைரியமெல்லாம் எனக்கு இல்லைப்பா, இந்த மாதிரி படம் என்னால் எடுக்க முடியாது நீ எடுத்துட்ட அப்படின்னு பாராட்டிட்டு போனார். ஆகவே அந்த விழிப்புணர்வு பார்க்குற படங்கள இதை ஏன் சொல்கிறேன்னா வெறும் கதைகள் இல்லை வெறும் ஜனரஞ்சகமானது இல்லை, இதெல்லாம் நியூ வேவ் டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அது நீவே டைப் ஆஃப் சப்ஜெக்டையும் ஓட வச்சோம், அந்த படங்களும் ஓடிச்சு. அதாவது இந்த படம் நீவே சப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன தப்பு தப்பாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, விருது வாங்கணும் விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற படம் எல்லாமே ஸ்லோ பிக்சர்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்லோ. அதுதான் விருதுக்கான படம், இப்படிப்பட்ட படம் தான் யதார்த்தம். போகிறான் 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 போய்கிட்டே இருக்கணும், அதை தயவு செஞ்சு மாற்றுங்க. விஷயங்களை சொல்லுகிற போது விறுவிறுப்பு போகணும். இப்போ இப்போ எல்லாம் இந்த ட்விட்டர்லையும் அதுலேயும் ஏன் விரும்பி பார்க்குறாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விஷயம் முடிக்க போதுங்கிறான், போதுங்கிறான், பத்து நிமிஷத்தில் கதை சொல்லி போதும். இப்போலாம் நாவல் எழுதணும், 600 பக்கம் நாவல், அந்த காலத்தில் கல்கியெல்லாம் எழுந்து 600 பக்கத்தில் மூணு அத்தியாயம் 3 புக்கு வரும். இன்றைக்கி கதை எவ்வளோ நேரம், எல்லா பத்திரிகைகளையும் வரக்கூடிய கதைகளில் பாராட்டு பெறுகிற கதை 1 பக்கத்து கதை. ஆகவே அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகிடுச்சு லைஃப். அதாவது இங்கே அருண் எனக்கு சொன்னால் அதை விருது வாங்குற அந்த குறும்படங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள், குறும்படங்களில் விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த விஷயங்களை லேக் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, ஸ்பீடப் பண்ணுங்கள். அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆகவே நாங்கள் சினிமா கதை பண்ணி பஞ்சராசில் எழுதின கதை பூரா சினிமா கதை. நாங்கள் எடுத்த ஒரு பூதப்பன்சம்ட்டு பூனாவரி கேள்விக்குறி வட்டத்துக்குள் சதுரம் இதெல்லாம் நாவல், போகும் 30 வருஷம் இதெல்லாம் நாவல், காசி யாத்திரை ரிஷிகுமம் இதெல்லாம் நாடகம்,
அது மொத்தம் மாறுபட்ட கதைகளையும் மாறுபட்ட பொருள்கள் அதே மாதிரி மற்ற மொழிகளையுமே வாங்கி கதை பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த ஸ்கிரிப்டை சரியாக பக்காவாக பண்ணால் எந்த கதையும் யாரும் இயக்க முடியும், டைரக்ட் பண்ண முடியும். ஆகவே அந்த ஸ்கிரிப்டை உட்காந்து கரெக்டாக பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் எது நான் வந்து ஜம்ப் பண்ணுறேன். ராகவேந்திரா படம், அந்த ராகவேந்திரா படத்தை ரஜினி சார் ரொம்ப நாளாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து என்னுடைய 100வது படம் முத்துராமன், அது ஸ்ரீ ராகவேந்திராங்க. ஆ சரி, அந்த படத்தை பாலச்சந்திர சார் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. நான் பயந்துட்டேன். என்ன ரஜினி, கொஞ்சம் தள்ளி போகலான்னு சொன்னேன், நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷம் கழித்து பண்ணலாம்னு சொன்னேன். உன்னை முழுக்க முழுக்க நான் கமர்ஷியல் டைரக்டராக கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். உன்னை பார்த்தா விசில் அடிக்கிறான், கை தட்டுறான். உன்னை போய் சாமியாரா ஸ்ரீராகவேந்திரா உட்காந்துட்டுனா எப்படி அவன் பார்ப்பான், ஒரு ரசிகர் போதில் ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது. அது பாலச்சந்திர சாருக்கு அந்த படம்னு சொல்கிறேன். இந்த படம் ஓடுமா ஓடாதா என்னால் சொல்ல முடியல. அப்படின்னா பாலச்சந்திர சாருக்கு நஷ்டம் வரும். நஷ்டம் வந்த பரவாயில்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், நான் இதுவரையில் புராண படமே பண்ணதில்லை. நான் வந்து சுயமரியாதை குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்தேன். புராணப்படம் பண்ணுறதுக்கு எப்படி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டால் எப்படிடா பண்ணுவேன்னு என் மனச்சாட்சி சொல்லுது. அவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் ஸ்டார் பற்றி அவனுக்கு தெரியும், அப்படியா அப்படியா அப்படின்ட்டு போயிட்டார். சரி, என்னை விட்டுடுவாருன்னு நினச்சேன். அவன் நேராக குருகிட்ட போய் சொல்லிட்டார், பாலச்சந்திர சார்ட்ட. அவர் உன்னை உடனே வர சொல்கிறாரு. நாங்கள் சரி நாங்கள் போனேன். என்ன மித்திரமா, ரஜினியோட கலாட்டா பண்ணுறீங்க? கலாட்டா ஒன்று பண்ணல சார், நான் ஒரு 3 கேள்வி கேட்டேன். அந்த 3 கேள்வி என்கிட்ட சொல்லிட்டான். கேள்விக்கு பதில் நான் தயாராக வச்சுருக்கேன், சொல்லிட்டுமோன்னாரு. சொல்லுங்கள் சார். ரஜினி வந்து ராகவேந்திரா நடித்து அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டீங்க. ரஜினிக்கு உயிரே கொடுக்கறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்க. நீ என்ன கேரக்டர் மாத்தினப்பா ஒத்துக்க மாட்டானா? நிச்சயமாக ரஜினி மாறுபட்ட ரோலில் நடிச்சிருக்காரு, அது ராகவேந்திரனா நடிச்சிருக்கான்னு அவன் தியேட்டரில் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், கும்மாலை போடுவான். அவன் அவருக்கு ரசிகர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லாதேன்ட்டார். ரெண்டாவது வந்து எனக்கு நஷ்டம் வரும்னு பயந்தியான். ரஜினி நம்ம கம்பெனியில் ராகவேந்திரனா நடிக்கிறேன்னு சொன்னாரே, அது எனக்கு கிடைச்சிருக்க புண்ணியம். அந்த புண்ணியமே எனக்கு லாபம். பணத்தில் என்ன லாபம் வந்து நான் சொல்லுதுன்னு நான் பார்க்கல. ரஜினி நம்ம படத்தில் சென்டிமீட்டருக்கு போகிற நமக்கு பண்ணேன்னு சொன்னார், அது எனக்கு கிடைச்சிருக்கிற புண்ணியம். அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்ச லாபம். அப்புறம் நீ கதை ஒன்றுட்டியான புராண கதையெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டியாங்க. நீ எந்த கதை பண்ணலை? நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாடகம் பண்ணிட்டேன், நாவல் பண்ணிட்டேன், காமெடி பண்ணிட்டேன், காமெடி பண்ணிட்டேன். எல்லா சப்ஜெக்டையும் கெடுக்க தெரியாத டைரக்டர் நீ. நான் ராகவேந்திர சப்ஜெக்ட கரெக்டாக 7.5 வச்சு ஸ்கிரிப்டு கரெக்ட் பண்ணி தர்றேன், அதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ கெடுக்கணும்னு நினச்சா கூட உன்னால் கெடுக்க முடியாது. ஆகவே அந்த வழக்கம் எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் தரக்கூடிய தகுதி உள்ள டைரக்டரு. ஆகவே நான் நம்பி உனக்கு டைரக்ஷன் கொடுக்குறப்பா, நீ செய்யு சொல்லி விளம்பரம் கொடுத்துட்டார். என்னுடைய உள் மனசு பண்ண முடியுமா உன்னால் பண்ண முடியுமா கேள்வி கேட்குது. இவ்வளவு பேரும் சொல்லியிருந்தது, ரஜினி சொல்லிட்டாரு, பாலச்சந்திர சார் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், ஷூட்டிங் போக வேண்டியதான். என்னுடைய உள் மனசு பயத்தினால ஏ.பி. நாகராஜன் அவர்கள் இயக்கிய எல்லா புராணப்படங்களையும் பார்த்து நான் படித்து கொண்டு அதன் பிறகு தான் நான் செட்டுக்கு போனேன் அப்படிங்கிறத. எத்தனை படங்களுக்கு தெரியாது, பயம் இருக்கு, அது தெரியாத தலையாட்டிட்டு நான் உள்ள செட்டுக்குள்ள போகிறேன். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த புராணப்படத்துக்கு என்ன இலக்கணங்கிறது தெரியறதுக்காக ஏபிஎன் எடுத்த அத்தனை படத்தையும் போட்டு பார்த்து அதன் பிறகுதான் ராகவேந்திர இயக்கணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிவிட்டார். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு தெரியலையா போய், இங்கே ஒன்றும் தப்பே இல்லை. எத்தனையோ உங்களை தெரியல சந்திட்டேன், சார் இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கிறீங்களே எப்படி ஜம்ப் வராதான்னு போய் நான் நேராக கேட்டிருக்கேன். அப்போ அவர் ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுட்டு ஏன் இப்படி எடுக்கிறேங்கிற விஷயத்த எனக்கு விளக்கி சொல்லிட்டு தான் அடுத்த ஷார்ட்டுக்கு போவார். அவ எந்த இயக்குனர் இடத்துல வேலை செஞ்சாலும் தயவு செஞ்சு தெரியாத தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. ஆகவே அத்தனை படங்களுக்கு பிறகு ராகவேந்திரனுக்கு நான் போய் புராணப்படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் புராணப்படத்துக்கே போனேன். அதன் பிறகு எனக்கு கிடைச்ச பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்முடைய ரஜினிகாந்த் அபூர்வ ராகவேந்திர படத்தில் பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்தினார். அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கேட்டுக்காக திறந்துக்கிட்டு உள்ள வருவார். ஞாபகம் இருக்கா? நான் அதை எப்படி எப்படி சொல்லுவேன்னா, டைரக்டர் சிம்பாலிக்காக ஷார்ட்ஸ் போடுவாங்க. அது மாதிரி
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த கேட்டு கதவை திறந்துக்கிட்டு தமிழர்களுடைய இதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அது சிம்பாலிக்காக பாரதிந்து போட்ட ஷார்ட்டு கேட்டை திறந்துக்கிட்டு ரஜினி உள்ள வர்றது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய இதயத்தையும் திறந்துட்டு அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணுகிற வாய்ப்பு வரும்போது நாங்கள் நிச்சயம் கூப்பிடுவோம்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். அந்த படம் மூணாவது கேள்வி. அந்த படத்தில் இந்த புதுமை என்னென்னா அது ஒரு நாவல், மகரிஷி அவர்கள் எழுதுன நாவல். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து பசுத்தோர் பொருத்திய புலி, நல்ல மாதிரி இருப்போம் செய்கிறதெல்லாம் தப்பு. இன்னொருத்தர் வந்து பசுத்தோ புலித்தோல் பொருத்திய பசு, கெட்டவன் மாதிரி இருப்பான் செய்கிறதெல்லாம் நல்லது. அது இந்த கெட்டவனாக நினைக்கிற கதாநாயகன் வந்து சிவகுமார் சார் போட்டு வில்லனாக வந்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்தை அந்த ஹீரோவாக போட்டோம். பார்க்குறதுக்கு வில்லன் மாதிரி இருப்பார், அந்த செய்கிறது போகிற நல்ல காரியம். அவரை போட்டு எடுத்து அப்படி மாற்றி போட்டதுனால அந்த படத்தில் மிகப்பெரிய பேர் ரஜினிகாந்துக்கு வந்தது. அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட முதல் படி போனாவது கேள்விப்படி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் முடியை தூக்கி விடுவார், கண்ணாடியை தூக்கி விடுவார், சிகரெட்டை பிடிப்பாருன்னு சொன்ன அந்த ரஜினிகாந்த் அந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தார். அது சிவகுமார் சார் எப்படிப்பட்ட நடிகர்னு அவருக்கு தெரியும். சிவகுமார் சாரை பேலன்ஸ் பண்ணி அவர் ஹீரோ ஆக்ட் பண்ணி அந்த இதில் அதில் சில பாடல்கள் வரும். ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜீவ் என்பாள், அந்த பாடல்களுக்கு தான் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகாக கொடுத்தார். அப்படிலாம் கொடுத்ததுனால தான் அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வந்து இத்தனை படங்களையும் பண்ணி நினச்சி நிற்கிறார். அன்றைக்கி வந்தபோது நாலு வார்த்தை தமிழில் பேச தெரியாது, நல்லா நோட் பண்ணி நாலு வார்த்தை தமிழில் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இன்னைக்கு டைலாக் பார்த்துட்டு ஓடிட்டார். அப்புறம் கூட்டு வந்து என்ன ரஜினி இவ்வளோ சார் மொத்த படத்துக்குமே இவ்வளோ பலச்சந்தர் இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டார், நீங்கள் ஒரு காட்சிக்கு இவ்வளோ வசனம் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். நான் என்ன மொத்தத்தையுமா எடுக்க போகிறேன், உட்காரு ஒன்றால் நாலு நாலு லைன் எட்டு எட்டு லைன் படி, எது ஒன்றாலும் சொல்ல முடியுமோ அதை சொல்லி அது வரலாம் ஷார்ட்டு அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டு எட்டு லைனும் பத்து லைனுமாக ஷார்ட் எடுத்தோம். அன்றைக்கி தமிழை பேசவே வராத ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி பஞ்சு டைலாக் சொல்லி உலகமெல்லாம் அதறதில்லை அப்படிங்கிற புகழை பெற்றிருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். தெரியாத தமிழை கற்றுக்கொண்டார், எந்த மாதிரி பஞ்சு சொல்லணும், எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இவ்வளையும் கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு சார் நல்ல சீனாக இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம் பாரு. ஏன் சார் நல்ல நல்ல மூலில் இருக்குது, நல்ல சீனாக இருக்குறோம் சார், கண்டினியூ பண்ணிவிடுவோம் பாரு. ஆ நீ ஓகேனா நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி 12 மணி ஒரு மணி வரணும் போய் அந்த எமோஷன் சீனை முடிப்போம். சார் வீட்டுக்கு போய் மனுஷன் படுத்து தூங்கணும்ல, தூங்கும்போது 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், சார் இன்றைக்கி எடுத்த சீன் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா ஓகே பண்ண மாட்டேன்னு தெரியல உங்களுக்கு. ஆ தெரியும் சார், தெரியும் சார், ஆனாலும் எனக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் போல இருந்தது, சரியாக இருந்தா நீங்கள் நிச்சயமாக திருப்தியாக இருந்தா எல்லாம் திருப்தியாக இருக்கிறேன், நீங்கள் நான் ஓகே பண்ணிடுறேன், நான் ரொம்ப சந்தோஷம் சார். நாளைக்கு என்ன இருக்க போகிறோம், நாளைக்கு காலையில் சொல்லுவேன், இல்லை சார் சார் இப்போ ஒரு தடவை சீனை மட்டும் சும்மா சொல்லுங்கள் சார், சார் என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிடுவேன் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள், 2 தடவை சொல்ல சொல்லி கேட்டு ராத்திரி 2 மணிக்கு மேலே தான் போய் அந்த மனுஷன் போகிறேன். ஏன் சொல்கிறேன், அந்த உழைப்பு தூக்கம் வரல சார், பசி எடுக்கல, சாப்பிட மாட்டார், நான் சேர்த்தா அப்புறம் சாப்பிட சார் மாதிரி இன்றைக்கி வந்திருக்காருன்னா சும்மா வரல, அதுக்கான விலையை கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக உழைச்சிருக்காங்க, தமிழை கற்றுக்கிட்டாரு, நடிப்பை கற்றுக்கிட்டாரு, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்ன மேக்கப் பண்ணணும், இவ்வளையுமே கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி கவாலி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொன்னாலே கைதட்டான். ஒரு வார்த்தை கபாலிடான்னு சொன்னால் கைதட்டு, மகிழ்ச்சின்னு சொன்னால் கைதட்டு, அந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் போய் பதிந்திருக்கிறாருன்னா அது சும்மா இல்லை, அதற்கான விலையை கொடுத்துருக்காங்க. அதே ரஜினி சாரை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அவர் மெய்ஞ்சாளு, வேறு சில எல்லாம் பண்ணுவார், கடைசியாக புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார். என்னைக்கு பழகினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பழகிறார், எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த பந்தம் இல்லை, ஒரு பந்தம் இல்லைங்கிறது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க. எவ்வளோ டைம் சிவாஜி படம், ஏவிஎன் தயாரித்த சிவாஜி படம், சங்கர் இயக்கின படம், அதில் நான் துணை தயாரிப்பாளர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ வந்து இந்த கேரவன் வந்துருக்கு, இந்த கேரவன் எல்லா ஹீரோஸும் ஹீரோயின்ஸும் கேரவன்ற தான் ஷூட்டிங் வாங்க வளர்ந்து நிலைமை வளர்ந்துச்சு இண்டஸ்ட்ரியில். எங்கள் ஸ்டுடியோவில் அந்த பழக்கம் இல்லை, ஆனால் அந்த சங்கருடைய படம் பெரிய படம் அப்படின்னு வந்ததுனால எல்லாருக்கும் கேரவன் கொடுக்க சொல்லிட்டாங்க. ரஜினி சாருக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான், சரவணா சார் என்னை கூப்பிட்டு என்ன தரணும், ரஜினிக்கு வேண்டாம்னு சொல்லிங்களேன் சார், அவர் வெளிப்படத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் நம்ம மேக்கப் தான் வந்து மேக்கப் போட்டு போகிறாரு, அவருக்கு தேவையில்லை சார், நல்லா இருக்காது,
எல்லாருக்கும் கேரவன் கொடுத்துட்டு ஹீரோவுக்கு கேரவன் இல்லைனா அப்படின்ட்டு எது காஸ்ட்லியாக இருக்கோ அந்த காஸ்ட்லியான கேரவனை கொண்டு வந்து நிறுத்துக்கிட்டார். சொல்லும் போது நம்ம முதலாளி சொல்லிட்டாரு, நம்ம வந்து கேரவன் கொண்டு வந்து நிறுத்தி சொல்லிட்டேன். வந்தாருன்னா சார் போகலாம் சார் வந்தார். கொஞ்சம் என்ன சார் என்ன சார் இந்த மேக்கப் போகணும்னா அங்கே போகும் என்ன அங்கே என்ன நீங்கள் கேரவன் கேரவனா எனக்கா எதுக்கு இல்லை எல்லாருக்கும் கேரவன் கொண்டு வந்திருக்கோம் அது உனக்கு மட்டும் இல்லைனா எப்படின்னு சொல்லணும் சார், உனக்கும் ஒரு கேரவன் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாரு. அதாவது அங்கே கேரவனில் போய் மேக்கப் போட்டுக்கலாம். ஆ ஓகே சார், நம்ம மேக்கப் ரூமுக்கு போய் சார் திரும்பி மேக்கப் ரூமுக்கு போய் அந்த எந்த மேக்கப் ரூமில் போட்டாரோ அந்த மேக்கப் ரூமில் போட்டார்ல கேரவன் படியில் ஏறி காலை வைக்கவே இல்லை. அதுதான் ரஜினி காமெடி வந்தா இல்லை எப்பவும் சாதாரண ரஜினி காமெடி தான். அது மாதிரி தான் கமலஹாசன் அவரை பொறுத்து நான் நீங்க என்ன சொல்லுவேன் ரஜினியை பொறுத்தவரை இந்த கமலஹாசன் வந்து எதையாவது ரொம்ப மாட்டிங்கன்னா நம்ம தூக்க வராது. உண்மையாக சொல்கிறேன், அவன் படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து வேறு யாரும் உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியாது. நாங்கள் எல்லாம் போய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டு போனதே கமலஹாசன் தான். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், சின்ன குழந்தையாக இருந்தபோது 4 வயசு குழந்தையாக இருந்தபோது அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் எடிக்கணும் இதுதான் ரெக்கார்டிங்கும் இதுதான் செட்டியாகணும் போய் நான் அவனுக்கு சுற்றி சுற்றி காமிச்சேன் ஸ்டுடியோவை. இப்போ பெரியவனான பிறகு அவன் என் கையை பிடிச்சிட்டு போய் டெல்லியில் இதுதான் சார் ஹாலிவுட் படம் இதுதான் சார் ஜப்பான் படம் இதுதான் சார் சீனா படம்னு என்னை கை பிடிச்சி கொண்டு போய் காட்டி பெருமை கமலஹாசன். அவனை பொறுத்தளவு இந்த யூஸ்வலாக இருக்கிற விஷயம் இன்னைக்கு என்ன ஹாலிவுட்டில் நடக்குது அவனுக்கு தெரியும். அவ்வளவு புத்தகம் அவன் ரூமில் போனீங்கன்னா 3 ரூமுக்கு புத்தகம் இருக்குது சார், 3 ரூமுக்கு டிவிடி இருக்குது சார். அவன் அவனையும் கற்று இன்னைக்கும் கற்றுக்கிட்டு இருந்தான். ஜப்பானுக்கு கூப்பிட்டு போனோம், ஜப்பான் கல்யாணம் உங்களுக்கு நாங்கள்லாம் போய் கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீ என்ன வாங்கியிருக்கிறேன் வாங்கி பெட்டியை பார்த்தா அவ்வளவு லென்சஸ் உள்ளே இருக்கிறது பூரா லென்ஸ் இல்லை இருக்கிறது பூரா பெருசு உள்ளே இருக்கிறது பூரா சினிமாவுக்கு என்னென்ன தேவையோ அங்கே என்னென்ன புதுசாக வந்திருக்கோ அவளையும் வாங்கி வச்சுக்கிட்டு வந்தான். ஆகவே சினிமாவை வித்தியாசமாக அதாவது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கக்கூடாது. சகலகலாக மாதிரி படம் எடுத்தால் அவனுக்கு பிடிக்காது. நான் எடுக்கிற படத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்பது தான் கமலஹாசனுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்க, மக்கள் பார்க்குற படத்தை நான் எடுக்க மாட்டேன். நான் எடுக்கிற படத்தை மக்கள் பார்க்குற அளவுக்கு அறிவு பெற்று ரசித்தறியோடு வர வேண்டும் என்று கமலஹாசன் சொல்லுவேன். அதுதான் நான் கமலஹாசன் சொல்லுவேன், சினிமா துறையில் கமலஹாசன் ஒரு விஞ்ஞானி. தன்னுடைய மூச்சு பேச்சு எல்லாமே சினிமா 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 தான். வித்தியாசமாக சினிமாவில் என்ன பண்ணலாம் என்பதற்கு இன்றைக்கும் யோசிக்க கொண்டிருப்பவர் கமலஹாசன். அவரை வச்சு நாங்கள் சேலகால அவலம் தூங்காதே தம்பி தூங்காதே பேர் சொல்லும் பிள்ளை எனக்குள் ஒருவன் இப்படி பல படங்கள் கொடுப்போம். அதேமாரி நம்முடைய ரஜினி சார் வந்து பெரிய அளவில் வளர்ந்த பிறகு ஏவிஎம்மில் முரட்டுக்காலை ஓகே ராஜா மிஸ்டர் பாரத் இந்த மாதிரி வித்தியாசமான கமர்ஷியலில் பெரிய ஹிட்டான படங்கள் எல்லாம் மனிதன் ராஜா சின்ன ராஜா இப்படி பெரிய பெரிய படங்கள் ஏவிஎம்மில் வச்சு பண்ணோம். அதில் ராஜா சின்ன ராஜா பற்றி இப்போ உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கொண்டு ஆசைப்பட்றேன். அந்த படத்தில் தான் நடிகர்களையும் மிருகங்களை அனிமேஷனாக வச்சு அனிமேஷனும் பண்ணி சாங்கில் படம் எடுப்போம் ராஜா சின்ன ராஜாவில். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி வந்து எல்லா கிராஃபிக்ஸும் வந்தாச்சு, அனிமேஷன் இருந்தாச்சு, ஆட்டோமேட்டிக் அனிமேஷன் இருந்தாச்சு, எல்லா வசதியும் இப்போ இருக்கு. அந்த வசதிகள் எதுவுமே இல்லாத போது ராஜா சின்ன ராஜா நடிகர்களோடு அனிமேஷன் வச்சு முத முத இந்தியாவிலே பாட்டு எடுத்தவர்கள் ஏவிஎம் என்பதை எங்களால் முடியுமா முடியுமான்னு பல பேர் கேட்குறாங்க. ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கும்போதே நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம் ஐயா. அது இவ்வளோ வசதி இருக்கும்போது நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் செய்கிற நிலைமை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். அவை சினிமாவை பொறுத்தளவு விஞ்ஞானியாக இருக்கிற கமலஹாசன் இது பண்ணார். அதுபோல் நான் ரஜினிகாந்தை வச்சு வித்தியாசமாக படம் பண்ணது பஞ்சு அருணாச்சலம் கிட்ட. பஞ்சு அருணாச்சலம் தான் முத முத பாட்டுக்காக மட்டும் நாங்கள் வெளிநாடு போகிறேன், கதைக்காகவே வெளிநாடு போகிறோம். சுஜாதா எழுதிய கதை பிரியா அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் 3 இடத்துலையும் போய் படம் பிடிச்சிட்டு வந்தோம். அதேமாரி நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு வித்தியாசமான படம் 6 இருந்து 60 வரை ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு கமர்ஷியலான பிறகு ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணி ஒரு மூத்த மகனாக நடித்து அதில் பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் விருது ரஜினி சார் கிடைச்சிது, பெஸ்ட் டைரக்டர் விருது எனக்கு கிடைச்சிது. அந்த படம் அதே போல் இங்கேயே கேட்ட குரல்
அதுவும் முழுக்க முழுக்க ஃபேமிலி சப்ஜெக்ட், சென்டிமெண்ட் சப்ஜெக்ட். ஒரே ஒரு கிராமத்துக்குள்ளே போய் கிராமத்திலே அந்த கதையை முடிச்சுட்டு வந்தோம். அந்த படம் எங்கேயே கேட்டக்கூடும், எங்கேயே கேட்டக்கூடும். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரே நாளில் கமல் நடித்த சகரகால அவலோகனும் ரஜினிகாந்த் நடித்த எங்கேயே கேட்டலும் ஒரே நாளில் ரிலீஸ். ரெண்டு ரெண்டு விதமானப்போ ஒன்று முழுக்க முழுக்க கமர்ஷியல். நேற்று நேரத்தில் நம்மா சகரகால அவலோகன் தான், நிலாக்கா இது சகரகால அவலோகன் தான். இவ்வளவு சாங்ஸு, இவ்வளவு கமர்ஷியல் உள்ள விஷயம் சகரகால அவலோகன். எங்கேயே கேட்டவர்கள்லாம் முழுக்க முழுக்க கதை. ஆக இந்த ரெண்டு படத்தையும் ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. குமரன் சார் சொன்னார், டைரக்டர் கார்டு கட் பண்ணிவிட்டு படத்தை போட்டு கழிச்சிங்கன்னா ஒரு டைரக்டர் தான் ரெண்டு படம் பண்ணாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க சார், ரெண்டு ரெண்டு விதமான படம்னு சொன்னாங்க. ஆகவே ரெண்டு விதமான படமாக பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக மனசில் வாங்கி டைஜஸ்ட் பண்ணி பண்ணதுனால தான் அந்த ரெண்டு விதமான படங்களையும் எங்களால் பண்ண முடியும். ஒரே நாங்கள் வந்து ரெண்டு படம் முடிச்சுக்கலாம். ஒரு படம் 100 நாள் முடிச்சு சகலகலாவும் வெளிவிடாப்புறம் முடிச்சு. சரி, இப்படி பெரிய படமெல்லாம் பண்ணோம். இவங்களை வந்து பணம் செலவழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணோம். செலவே இல்லாமல் ஒரு படம் பண்ணோம். இந்த மாதிரி படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே குடும்பம் ஒரு கருமம், ஒரு வீட்டுக்குள்ளே 4 போர்ஷன், 4 போர்ஷனில் 4 குடிக்கணும், அதை வச்சு ஒரு கதை. அது வந்து நாடகம், விசு சாருடைய நாடகம். விசு சாரையே ஹீரோவை போட்டு எடுத்த படம் குடும்பம் ஒரு கதமும். அது பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இவ்வளோ ரூபா தான் செலவு, இவ்வளோ ரூபாய்க்குள்ள தான் பண்ணணுங்கிறத பட்ஜெட் போட்டுக்கிட்டு பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்த படம் குடும்பம் ஒரு கதம். ஒரே டைரக்டர் பட்ஜெட் இல்லாமையும் பண்ண முடிஞ்சிருக்கு, பட்ஜெட்டையும் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ என்னன்னு ஆரம்பிக்கிறப்படி சார் கேட்டாருண்ணே 100வது நாளில், எப்படிடா பண்ணேன் குடும்ப உலகமும் ஒன்றுமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட், இது இப்போ சகல கலாவும் இப்போ செலவழிக்கிற சப்ஜெக்ட் எப்படி இருந்தேன். அதுக்கு தெரிந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்திட்டேன் சார். இந்த படம்னா இவ்வளோ தான் செலவு, இந்த படம்னா ஏன் செலவு தாங்குவாங்க, இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங்கு போகும்போது அது என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் சார், அது எல்லாரையும் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாருக்குமே சொல்கிறேன், அனாவசிய செலவை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம பண்ணுற செலவு படத்தில் தெரியும். அந்த மாதிரி செஞ்சால் தான் படம் பட்ஜெட்டு போட்டு படம் பண்ண முடியும். இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடணும். குரு சிஷியன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, நம்முடைய ரஜினி சாரும் பிரபுவும் கௌதமியும் ஆக்ட் பண்ண படம். அந்த ஒரு பஞ்சவராசனத்துக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ரஜினி சார்ட்ட ஒரு படம் பண்ணணும்னு கேட்டபோது, பண்ணுவோம் சார், ரொம்ப டைட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 10 நாள் கொடுக்குறேன், கெஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு போடுறேன், அதை பஞ்சனை கன்வின்ஸ் பண்ணுவேன். பஞ்சனையே நான் போய் சொல்ல மாட்டேன், 10 நாளில் நீ ஒரு படம் பண்ணால் அது கெஸ்ட் ஒன்று சொல்லுவான், வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட் வந்து ரஜினி சார் வந்துட்டு போகிறாருன்னு சொல்லுவான். அது உனக்கும் லாபம் இல்லை, பஞ்சனுக்கும் லாபம் இல்லை. 25 நாள் கொடு, நான் ஒரு படம் இருப்பேன் சார், என்ன விளையாடுங்களான்னு இல்லை. 25 நாளைக்கு மேலே நான் ஒன்று விட்டு 1 நாள் கூட கேட்க மாட்டேன். நான் ஒரு ஹிந்தி சப்ஜெக்ட் வாங்கி பஞ்சனை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டுருக்காரு. அதில் இன்னொரு ஹீரோ இருக்குது, அது வந்து நான் பிரபு போட்டுக்கிறேன். 25 நாளைக்கு மேலே உங்கள்கிட்ட 1 நாள் கூட வாங்க மாட்டேன், நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அவன் பண்ணிடுறேன். 25 நாளைக்கு மேலே நான் 1 நாள் கூட தரமாட்டேன். 25 நாளைக்கு மேலே நான் 1 நாள் கூட கேட்க மாட்டேன். இப்படி ரெண்டு பேருமே ஒரு கான்டாக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மெட்ராஸில் ஷூட்டிங் இல்லை, மைசூரில் போய் எடுப்பேன். மைசூரில் நீ மொத்தமாக வந்துட்டீங்கன்னா மொத்தம் படத்தை முடிச்சுட்டு வரோம், ஒத்துக்கிறியான்னு கேட்டேன். சரி சார், பஞ்சாயத்து போய் அண்ணன் வந்து ஒத்துக்க வச்சுட்டேன், ஆனால் இது கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு அந்த படம் குரு சிஷ்யன் மைசூருக்கு போய் அதில் ஒரு சிக்கல், அந்த சீதான ஒரு பொண்ணு ரொம்ப பிஸியாக இருந்தது, அதோட ஒரு டூயட் சாங் எடுக்கணும் பிரபுக்கு. 1 நாளைக்கு எடுத்தால் தான் அந்த பொண்ணு ஊருக்கு போக முடியும், அப்புறம் திரும்பி வரதுக்கு அதுக்கு பொண்ணு காய்ச்சிட்டு இல்லை. ரஜினிட்டு போய், ரஜினி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நீ இங்கே இங்கே இருந்தாலும் சரி, அது மெட்ராஸ் போயிட்டு வரதுன்னு போயிட்டு வா, அந்த சாங்கை மட்டும் நான் எடுத்துறேன். அப்புறம் நீ இந்த அப்புறம் போனால் நாங்கள் 1 நாள் போயிட்டேன்னு சொல்லுவீங்க சார், நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீ இங்கே இரு, நான் சாங் எடுத்துறேன், நீ ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு போயிட்டேன். 10 மணிக்கு போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கே வந்துட்டார். என்ன நான் இங்கே வந்துட்டேன் சார், என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்ய போகிறேன் சார், ஜாலி பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க, 1 நாள் அப்படி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக 1 நாள் வேலை செஞ்சேன்னா எந்த அளவுக்கு எங்களுடைய இணைப்பு இருந்ததுன்னு இருக்கா உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி எல்லாம் செஞ்சுட்டு 23 நாளில் குரு சிஷ்யன் படத்தை
ரஜினி போஷனை முடிச்சுட்டு அனுப்பிச்சோம், அவரே ஆச்சரியப்பட்டு முடிச்சிட்டீங்களா முத்துரமிச்சார், உங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னார். 25 நாள் குருசிஷன் படத்தை ரெண்டு ஹீரோ வச்சு ஒரு முழு கதை படமாக எடுத்து முடிக்க முடிந்தது என்றார். அது எங்கள் குழுவினருடைய எழுத்து. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எங்கேயுமே தடங்கள் இல்லை, அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். பஞ்சராசல என்ன டைலாக் எடுக்க வரும் எனக்கு தெரியும், டைலாக் பேப்பர் எல்லாமே ஷார்ட் வைப்பேன், இதுதான் வரும்னு தெரியும். அந்த குழுவினுடைய ஒற்றுமை எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும். அந்த குழு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. சினிமா என்பது நான் தான் செஞ்சேன், 23 டிபார்ட்மெண்ட் செஞ்சாதான் ஒரு படம் வெளியே வர முடியும். 23 டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு பக்கத்தில் வரணும், என்ன முடியாது. டைரக்டர் இருக்கிற கேப்டன் இந்த ஷிப்பில் எதுக்கு எதுக்கு சொல்கிறீங்க, இந்த கேப்டன் இந்த ஷிப்பில் 23 டிபார்ட்மெண்ட்டு கையில் இருக்கணும். உங்களுடைய கேமராமேன், உங்களுடைய எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டர், ஆர்டிஸ்ட், இன்னும் சொல்லப்போனால் ப்ரொடியூசர், அவ்வளவுங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் வெற்றி வெற்றி படத்தை கொடுக்க முடியும். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, என்னுடைய படத்துக்கு படங்களில் 45 படத்துக்கு பாபு சார் மட்டும்தான் கேமராமேன், 25 படத்துக்கு விநாயகர் சார், ஆமாம், 70 படத்தில் 2 கேமராமேன்கள் தான் என்னோட பணியாற்றினார்கள். டைரக்டருடைய கண்ணு கேமராமேன். நான் என்ன ஷாட் கிளம்புறேன், என்ன எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறது பாபு சாருக்கும் விநாயக சாருக்கும் என்னுடைய கண்ணாக இருந்து செயல்பட்டாங்க. நான் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸாக இருக்கும்போது விட்டல் சாரும் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஆர் விட்டல். 70 படத்துக்கும் ஒரே எடிட்டர் ஆர் விட்டல். ஆகவே இந்த வெற்றிகள் எல்லாம் என்னுடைய வெற்றிகள் இல்லை, எங்கள் குழுவினுடைய வெற்றி. தோல்வி வந்தால் அது டைரக்டர், எல்லாம் தைரியமும் ஒத்துக்கணும். டைரக்டர் தானே கமாண்டர், கதையை மாற்றிருக்கலாம், வசனத்தை மாற்றிருக்கலாம், மியூசிக்கை மாற்றிருக்கலாம், பாட்டை மாற்றிருக்கலாம், அவ்வளவுக்கும் டைரக்டருக்கு உரிமை இருக்குது. ஆக மொத்தம் நான் எங்கேயோ யார்ட்டையோ வேலை வாங்கி சரியாக வேலை வாங்கல கோட்டை விட்டேன்னு அர்த்தம். ஆகவே வெற்றி வந்தால் குழுவுக்கு சொந்தம், தோல்வி வந்தால் டைரக்டரை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் நான் பல தோல்விகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்வி வந்தால் ஏன் தோல்வி வந்து அலமை சொல்லுங்கள், அங்கே தப்பு பண்ணிட்டோம், ஆகவே அடுத்த படங்களில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கிங்க, திருத்திக்கிங்க. பத்திரிகை விமர்சனம் கேட்டு நான் பத்திரிக்கையாளர்கிட்ட திட்டதே இல்லை, விமர்சனம் சரியாக எழுதியிருந்தால் அவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் எழுதியிருக்கிற அந்த விமர்சனம் சரியான விமர்சனம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த படங்களில் தப்பு படம் பார்த்துக்கிறோன்னு அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்தும் நன்றியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் துணையாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தோல்வியெல்லாம் கிட்ட பயப்படவே பயப்படாது, தோல்வியை வெற்றிப்படியே ஆக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ஆகவே குழு என்பதை சரியாக நெறிப்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு குழு இருந்தால் அந்த குழு உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். எந்த டெக்னீஷியனோடையும் அடிச்சுக்காதீங்க, எல்லாரோடையும் ஒத்துப்போங்க. தயாரிப்பாளர் வந்து எல்லார்ட்டையும் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டே இருந்தால் என்ன என்ன தான் இருக்க முடியும், நிச்சயம் அந்த படம் சரியாக வராது. இது அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது நேரம் இருக்குமே தவிர படத்தை நல்ல முறையில் கொண்டதுக்கு நமக்கு வேறு வேலை செய்யறதுக்கு முடியாமல் போயிடும். எல்லாரும் கேட்குற கேள்வி இப்போ நீங்களே கேட்கலாம், இவ்வளவு பிரச்சனை உள்ள ஆளுங்க இந்த ரெண்டு பேரும், ரஜினிகாந்தை வச்சு 25 படம், உலகநாயகன் கமலஹாசன் வச்சு 10 படம், எப்படி சார் பண்ணீங்க? எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் உங்களுக்கு கொடுக்கும், ஒன்றுமே இல்லை சார். ரஜினி சாருக்கும் நாங்களும் சண்டை போடாத நாள் இல்லை, அவ்வளவு சண்டை போடுவோம். எதுக்காக சண்டை போடுவோம்? ரஜினிகாந்த் பெரியவரா, முத்துராமன் பெரியவராங்கிறதுக்காவா, ஈகோவா, கமலஹாசன் பெரியவனா, முத்துராமன் சார் பெரியவனா இருக்கா? இல்லை, அந்த காட்சியில் என்னமோ இடிக்குது பார். ரஜினி சார், முத்துராமன் சார் இன்னும் சரியாக இல்லை, முத்துராமன் சார் ஏன் இடிக்குது சார், என்னமோ இடிக்குது சார், என்ன இடிக்குது சொல்லு. இந்த மாதிரி ரொம்ப இப்படி பேசுனேன், இப்போ இங்கே பேச அங்கே பேசுறதுக்கு இங்கே பேசுறதுக்கு காண்ட்ரவர்ஷனாக இருக்குது சார், அப்படி தானே சார். நான் கரெக்ட் பண்ணேன், உடனே உட்காந்து கரெக்ட் பண்ணுவேன். சார் சார் கரெக்டாக சார், ராஜி சார் இதுதான் இதுதான் சார் நான் விரும்பினேன் பாரு. அடுத்து ஒரு எமோஷன்ஸ் ஷூ பண்ணிட்டு போம், முத்துராமன் சார் முத்துராமன் சார், என்ன 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 இருக்கு சார், ஒரு பஞ்சு வருது சார், ஒரு பஞ்சு டேலாக் கரெக்டாக வருது சார், என்ன சொல்லுன்றது ஒரு பஞ்சு. எமோஷன்ஸையும் அணுகிற சீன் வில்ல பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து நீங்கள் பஞ்சை சொன்னீங்கன்னா
ஒழுங்கு கை தட்டுவானா எமோஷன்ஸ் இல்லை அடுங்க கட்டுவானா? ஆமாம் சார், எழுதிட்டு சார். அப்போ நான் பஞ்சு டைலாக் இங்கே போடலாமா? இந்த பஞ்சு டைலாக் இங்கே போடலாம். பஞ்சு நல்லா இருக்கு, அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுற இடத்துல சொல்கிறேன். சரியா? ஆ சரி 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 சார். ரஜினி அன்றைக்கி பஞ்சு சொல்லுங்க, அந்த பஞ்சு டைலாக் இங்கே கரெக்டாக வரும் சொல்லு. ஆ சார் சார், 100% இந்த இடம் தான் சார் கரெக்டாக. ஓகே சார். எப்படி வச்சு ரொம்ப தெளிவாக இருக்கணும், எது சரி எது வேணும் சொல்லணும். சரி, அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கா? அவர் சொல்கிறது ஏற்றுக்கணும். ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டாக தானே. கமல் பவன் முத்துராமன் சார், முத்துராமன் சார், பழைய மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் இப்படி போகிறேன். என்ன சொல்லு? இந்த மாதிரி ஆ கரெக்டாக இருக்குது, வச்சுக்கோ. புரியும் போச்சு. ஒரு விஷயத்தை உங்கள் எல்லோருக்கும் படித்து படித்து சொல்கிறேன், ஒன்று கன்வின்ஸ் பண்ணுவோம் அல்லது கன்வின்ஸ் ஆகும். நீயா நானாங்கிற போட்டி இல்லை. அவங்களுக்கு நியாயத்தை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். அவங்க சொல்கிறதுல நியாயம் தான், நம்ம அதை ஏற்றுக்கணும். ஆகவே கன்வின்ஸ் பண்ணுங்க, கன்வின்ஸ் ஆக முடியலைன்னா கன்வின்ஸ் ஆகுங்க, ஒத்துக்க வைங்க அல்லது ஒத்துக்குங்க. இந்த மாதிரி போனால் எந்த ஈகவும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, சுமூகமாக எல்லா ஹீரோ ஹீரோயின்களுடையும் நீங்கள் வேலை செய்ய முடியும் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்க. அது தொழில் நம்ம கையில் தான் இருக்குது, நான் தான் அப்படின்னு சொல்லாத சார். நீங்கள் எடுத்து விடுற படத்தை தர கிளாஸில் இருக்கலாம் பையன், ஒன்றுமே படிக்காத தர கிளாஸ், அவன் விமர்சனம் பண்ணுறான் சார். என்ன ஷார்ட் எடுத்தான்னு கேட்குறான். ஒரு பாலத்திலேருந்து கீழே விழுகிற ஷார்ட்டு, என்ன இடைஞ்சலோ தெரியல, அந்த டைரக்டர் மேலே வச்சு எடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற அந்த நாலாம் கிளாஸ் அந்த பத்து தர கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறான், கேமரா வைக்க தெரியாமல் வைக்கிறான்டா. கீழே விழுகும்போது கீழே கேமரா வைக்கிறாங்க. என்ன செய்வே நீ? சாதாரண பத்து ரூபா டிக்கெட் கொடுக்க போகிற பையன் சொல்கிறான் உன்னை பற்றி ஷார்ட் கோணமெல்லாம். ஒரு ஹீரோ சொல்லக்கூடாதா? ஒரு தயாரிப்பாளர் சொல்லக்கூடாதா? பழகிக்கிங்க, எது நியாயம் எது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, எதுலையும் கோவப்படாதீங்க. நம்ம அவங்க சொல்லி வச்சுட்டு போனானே, கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு உட்காருவோம். அங்கே போய் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் நஷ்டத்தோடு உட்கார வேண்டிய அவசியம் வரும். ஆகவே உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய திறமைகளும் வேலைகளும். ஆகவே நாங்கள் இவ்வளவு பேரையும் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுடைய பெருமைக்காக அங்கே சொல்லிடல. எப்படியெல்லாம் இருந்தால் இப்படி பண்ண முடியும், இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஆகவே திறமையை குறைவாக இருந்தால் திறமையை வளர்த்துக்குங்க, உழைப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கடுமையாக உழைங்க, எந்த வேலையும் ஈடுபாடோடு செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க. என்ன வேலை அப்படின்னு போய் வேலை செஞ்சீங்கன்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். சந்தோஷமாக செய், சிரிச்சுக்கிட்டு செய், எவ்வளோ நேரம் வேணாலும் செய்ய முடியும். எல்லோரும் சேர்ந்து செய்யுங்க, எல்லோரும் ஒத்துமையாக செய்யுங்க, நிச்சயமாக செய்ய முடியும் சார். ஒரு நாள் கூட நான் இந்த வேலையை நிறுத்ததில்லை சார். 50-60 வருஷம் ஆகிடுச்சு, 70 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் எனக்கு தொழில் மேலே விருப்பம் இல்லையே. அந்த விருப்பம் இருக்குது, அந்த ஃபயர் இருக்குது, இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற துடிப்பு இருக்குது, அது இருக்கணும். அது இருந்தால் உங்களுக்கு லைஃப்பில் போட்டிக்காது. நான் சாதாரண ஆள், இந்தியாவுடைய சிறந்த டைரக்டர் சாந்தாராம் ஒருத்தருந்தார். அந்த சாந்தாராம் பெரிய டைரக்டர், பெரிய ஸ்டுடியோ ஓனர், இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லெஜண்ட். அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இவ்வளவு படம் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு போய் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், மனிதர்களுக்கு 7 ஜென்மம்னு சொல்கிறாங்க, அந்த 7 ஜென்மத்துலேயும் நான் பிறந்து, 7 ஜென்மத்துலேயும் நான் டைரக்டர் ஆகி, அந்த 7வது ஜென்மத்தில் நீங்கள் வந்து கேட்டாலும் சொல்லுவேன் எனக்கு போர் அடிக்கலைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் விரும்புகிற தொழில் என்னுடைய கலை. ஆகவே அந்த மாதிரி கலையை மனசில் பதிச்சுக்கிட்டு கலைக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே நான் சொன்ன நேரம் ஆகிட்டுருக்காங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. ஆகவே அந்த தொழில் முறையையும் கற்றுக்கேன். அப்புறம் தயாரிப்பாளருக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னெலாம் நினைக்கிறாங்க. அவர் தான் சார் பணம் போடுறாரு, நட்ட லாபம் அவர் தான் சார் பார்க்குறாரு, நம்முடைய வேருக்கு அவர் தான் சார் தண்ணி ஊற்றுறாரு, அவருக்கு தெரியாமல் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் விவாதிங்க, அவரையும் உட்கார வச்சு பண்ணுங்கள். இப்படி செய்ய போகிறேன் சார், இப்படி பண்ண போகிறேன் சார், இவ்வளோ இவ்வளோ செலவாகும் சார், உங்கள் பட்ஜெட் தாக்குமா சார், புரட்டுக்கடை அதில் ஒரு ட்ரெயின் ஃபைட் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, ட்ரெயின் ஃபைட் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், லொக்கேஷன் பார்க்க போனோம்,
அங்கே போய் நான் ஜூனோ மாஸ்டர் கேமராமேன் பார்க்க எல்லாம் பார்த்தா நாங்கள் என்ன பட்ஜெட் போட்டிருக்கோமோ அது போகிற மூணு பங்கு நாலு பங்கு வரும். ட்ரெயினையும் வாடகைக்கு எடுக்கணும், அந்த ஸ்டேஷன்ஸ் பூரா வாடகைக்கு எடுக்கணும். ஒரு மூணு நாளில் போட்ட ஷூட்டிங் அஞ்சு நாள் ஆகும். இவ்வளோ போட்டு பார்த்தா நாங்கள் என்ன போட்டிருக்கோமோ அதை போல் மூணு பங்கு செலவாகும். நான் அங்கேயும் சொன்னேன், இல்லை பாபு சார், நம்ம போக்கு முதல்ல போட்டு கொடுத்தா இவ்வளோ 3 லட்சம் ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருவோம், இப்போ 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பொருள் இருக்குது. சரவண சார்ட்டை ஒரு தடவை கேட்காம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், போய் சரவண சார்ட்டோட பேசுவோம். சரவண சார்ட்டை சொன்னேன், சார் நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம், போய் எங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தால் இவ்வளோ செலவு போல இருக்குது, இவ்வளோ செலவு பரவாயில்லையா, உங்கள் பட்ஜெட்டுக்கு இது தாங்குமா? ஒரு சிரிச்சார், நீங்கள் சொல்கிறீங்க முத்துராமன், பட் நீங்கள் இவ்வளோ செலவு செய்ய மாட்டீங்க, குறைச்சி தான் செலவு செய்யுங்க. அப்படியே நீங்கள் சொன்ன செலவு பட்ஜெட் வந்து செலவாச்சுனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க, தமிழ் படத்தில் இந்த மாதிரி டைம் போயிட்டு வந்ததுலன்னு மக்கள் சொல்லணும், அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க, இன்னொரு 1 ரூபா செலவு கூட செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யு சரவண சார் எனக்கு பச்சை கூடி கேட்டார். அதாவது எனக்கு அவருக்கு எவ்வளோ திருப்தி இருக்கும், நம்ம செய்யலை முதலாளியை கேட்டு செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குது. அது அந்த முதலாளிகளோடையும் நம்ம அனுசரித்து போகணும், கேட்டு செய்யணும், அவங்களுக்கு எதுவுமே காட்டக்கூடாதுங்கிற எண்ணம் அவசியமே இல்லை, அவங்களோட கலந்து பேசி செய்யுங்க. அவங்கன்னா மூலாதாரம், பணம் போடுறவங்க அவங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி செய்யறது எந்த விதமான தப்பும் இல்லை. அதே மாதிரி எல்லா நடிகர் நடிகர்களுடையும் கோஆப்ரேஷன் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸோடையும் உங்களுடைய கோஆப்ரேஷனோடும் இருந்தால் நிச்சயமாக இந்த படங்களுக்கு மேலேயே நீங்கள் செய்ய முடியும். ஆகவே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இருந்து என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதே போல் எங்களுடைய காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற காலம் வந்து பெரிய மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. போன மாதம் இருந்து இந்த மாதம் இல்லை, இந்த மாதம் இருக்குது அடுத்த மாதம் இல்லை, அந்தளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. ஆகவே இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்களை சரியான முறையில் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கலைன்னா நீங்கள் பின்னால் போடுவீங்க. இப்போ எடிட்டிங்லாம் நாங்கள்லாம் ஃபிலிம் எடிட்டிங், அதுக்கு பிறகு ஆவிட் எடிட்டிங் வந்துச்சு. அந்த ஃபிலிம் எடிட்டிங்லேருந்து ஆவிட் எடிட்டிங் கற்றுக்கிட்டவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இந்த ஃபிலிம் எடிட்டிங்னே உட்காந்துருந்தவங்க இப்போ அவங்களுக்கு எடிட்டிங் வேலையே இல்லை, போயிடுச்சு. இப்போ வந்துருக்கிற கேமரா வச்சுக்கிட்டு மேனுவலை இப்போ ப்ராக்டிஸில் பண்ண முடியாது. கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வந்திருக்கிற கேமராங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் விஷயம் தெரிஞ்சால் தான் கம்ப்யூட்டரைஸ்டு கேமராவோட ஒர்க் பண்ண முடியும். அதாவது உங்களை வளர்த்துக்கணும். அது எடிட்டிங் ஆகட்டும் கேமரா இருக்கும் சார், ஆர்ட் ஸ்கெட்சு போகிறோம் சார், இதில் கம்ப்யூட்டரில் போட்டுருக்கோம். அதாவது உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன். அப்போ உலகத்தோடைய தகுதியில் நம்ம டெக்னீஷியன்ஸ் யாரும் குறைஞ்சி போகலை. நம்ம டெக்னீஷியன்ஸில் அது குறிப்பாக கேமராமேன் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற கேமராமேன்கள் தான் பாம்பேயில் கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பேயில் கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிற தமிழ் கேமராமேன்களும் ஆந்திரா கேமராமேன்களும் தான் ஹாலிவுட்டில் கொண்டுக்கிட்டோம். நம்முடைய ஏஆர் ரஹ்மானும் ஒரு ராம்குட்டியும் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆஸ்கார் வந்து ஆஸ்கார் வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம விசாரணை படம் ஆஸ்கார்களுக்கு போய் கதவு தட்டிக்கிட்டு இருக்கு. அது மொத்தம் நிச்சயமாக நம்முடைய சினிமா 100வது ஆண்டில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், உலகத்தரத்திற்கு சமமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த கலையை மேலே மேலே வளர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகணும். இளைஞர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது, குண்டு செட்டிகளை குதிரை ஓட்டிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் காலம் மாதிரி முடியாது. அப்போ அதையும் தாண்டி போயாச்சு. அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா அவ்வளவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட புஸ்தகம் சினிமா சம்பந்தமாக இருக்குது. இப்போ எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, நானே ஒரு நாளைக்கு வரணும் போகும். நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் கற்றுக்கணும் விரும்ப மாட்டீங்க, விரும்பக்கூடாதா? நம்ம படிக்க படிக்க தான் சார் மறந்து வளர்த்துக்க முடியும். அன்றைக்கி எங்கள் காலத்தில் இந்த டிவிடிலாம் கிடையாது, நெட்டு கிடையாது, டியூப்பு கிடையாது, அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் படம் எடுத்தோம். இன்றைக்கி விடவும் வந்தாச்சு. இன்றைக்கி என்ன ஹாலிவுட்டில் நடக்குது பார்க்க முடியும். கமல் வீட்டுக்கு போனேன் இப்போவே சொன்னாங்க, கமலில் போய் சாங்க இன்றைக்கி என்ன ஹாலிவுட்டில் புதுசு ரஜினி கமலில் கேட்டால் கொஞ்சம் இருக்கு நிறைய அப்ளை பண்ணுறாமா, ஏன் சார் இருக்கார் அவர்? இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரே. வருகிற நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறவங்க கற்றுக்கொள்ள வேண்டாமா? அதாவது இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம உலகத்தரத்துக்கு போக முடியும். உலகத்தரத்துக்கு நீங்கள் போகணும்னா உலகையும் கற்றுக்கணும். அது மொத்தம் வந்தோம் போனோம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை. அது ஒரு லட்சியம் இருக்கணும்,
அந்த லட்சியத்தை தான் வெற்றி பெற முடியும். அந்த கற்றுக்கிட்டு இதெல்லாம் தொழிலே முறைப்படி செஞ்சால் நீங்களும் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, விருது பெறுகிறவர்களாக, இந்தியாவுடைய சிறமையை உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறவர்களாக ஆக முடியும். அதை உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கனவு காணும், கனவு காணும், தூங்கும்போது கனவு காணும்னு சொன்னார்கள். ஏன் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் எப்படி நிற்க போகிறோங்கிறது பிளான் பண்ணல. செய், செய், செய் சார். மாணவர் மத்தியில் தான் போய் பேசுகிறார் சார், வேற எங்கேயும் போய் பேசுகிறார். மாணவர்களை உருவாக்கினால் வருங்கால இந்தியா நன்றாக இருக்கும் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். எங்கே பிறந்தார்? இங்கே ஒரு ராமேஸ்வரத்தில். என்ன செஞ்சார்? பேப்பர் போட்டார். ராமேஸ்வரத்தில் வறுமையின் காரணமாக காலையில் பேப்பர் போடுற பையனாக வாக்கியை தொடங்கிய அப்துல் கலாம் அவர்கள் தான் உலகத்து பேப்பர்கள் எல்லாம் முதல் பக்க செய்தியாக வந்தார் என்றால் அப்துல் கலாம் அவர்கள். இல்லையா? சரி, அவங்க அப்படி பெரிய இடத்துக்கே இப்போ பண்ண நம்ம சினிமாவில் எடுத்துங்க, சிவாஜி 7 வயசுலேருந்து பொம்பளை வேஷம் போட்டு அதன் பிறகு பராசக்தி மூலமாக அறிமுகமாகி அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த நடிகன் சிவாஜி கணேசன். சாதாரண சிவாஜி கணேசன் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். சாப்பாடு அண்ணனுக்கு தவிக்கு சாப்பாடு இல்லை, ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்துட்டு 3 வேளையும் சாப்பிட்டாங்க. பட்டினி பட்டினி பட்டினி, அந்த பட்டினியுடைய குடும்பம் தான் அவர் சத்தமாக ஆரம்பித்தார். அந்த பட்டி கிடந்த எம்ஜி ராமச்சந்திரன்னா புரட்சி தலைவர், புரட்சி நடிகராகவும் ஆனாலும் புரட்சி தலைவராக ஆனாலும் இன்றைக்கும் ஓட்டு கேட்குறதுக்கு எம்ஜிஆர் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படி முடிஞ்சது? அடுத்து கமல், குழந்தை நட்சத்திரம், 8 வயசு இன்னும் குழந்தை ஆக்ட் பண்ணான். அப்புறம் நடுவில் ஒரு பீரியடு வேஷமே இல்லை. என்ன செஞ்சான்? ஓடிவிட்டானா? டிகேஎஸ் கம்பெனியில் சேர்ந்து நாடகத்தில் நடித்தான். டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பண்ணோட போய் சேர்ந்து அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் வந்து நடிகர்களுக்கெல்லாம் நடனம் சொல்லி கொடுத்தான். அதன் பிறகு பாலச்சந்த் சார் நல்ல விஷயம் கொடுத்து ஹீரோவை வந்து நீங்கள் உதகராக நான் விட்டுட்டு போகல இதுதான் அப்படின்னு பேசிட்டான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போ எதில் இருந்து வந்தார்? கண்டக்டராக இருந்தார்னு சொல்லுவீங்க. நான் பொள்ளாச்சியில் ஒரு ராணுவ வீரருக்காக ஒரு ஷூட்டிங், ஒரு ரைஸ் மில்ல. இப்போ அந்த ரைஸ் மில் கரெக்டாக பண தகராறு, ஏதோ ப்ராப்ளம் ரஜினி நான் போய் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து செட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா ரஜினி சாரை காணும். எங்கடா மனுஷனை காணும்னு தேடி பார்த்தா மூட்டை மூட்டையாக ஒரு 600 மூட்டை அடிக்கிற நெல் மூட்டை. அது 3வது ரோடு போய் மேலே ஏற்படுத்தி தூங்கி நெல்லை கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ப்ரொடக்ஷனில் சத்த போட்டு ஏன் அவர் பிரிப்பாவது வச்சு நெல் மூட்டையை படுத்துட்டு போய் எழுப்பி ரஞ்சி வாபா ஷார்ட் அடி வந்தார். ரஞ்சி நெல் மூட்டை ஏற்படுத்திய முதுகு அறிக்கிறீங்களா? அரிக்கலை சார். நெல் மூட்டையில் படுத்தா முதுகு அரிக்கும், உனக்கு அரிக்கிறீங்க சார். இந்த கண்டக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் எனக்கு வேலை கிடைக்கல. மெட்ராஸ்லேருந்து லாரியில் வர்ற நெல் மூட்டைகள்லாம் இறக்கி கோடவுனில் எடுக்கிற வேலையை செஞ்சேன். நான் ஒரு கூலி சார், நெல் மூட்டை தூட்டுனா கூலி சார்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். அப்படிப்பட்ட கண்டக்டர் கூலி தான் இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த நடிகராக. எம்எஸ்வி எங்கேயோ ஒரு கிராமத்தில் வந்து வெள்ளை செய்வது ஊடகம் பூரா. இளையராஜா, இளையராஜா பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும். இசைஞானி இளையராஜா வந்து தெருப்பாடல், அவருடைய அண்ணன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சாரத்துக்காக பாடுறதில் பாடிக்கிட்டு இருந்தார். அவர் செல்வராஜங்கிறவரை கூட்டு வந்து பஞ்சம் நீங்கிட்டேன், இவர் நல்ல பாட்டு பாடுவாருங்க, நம்ம படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, வாய்ப்பு கொடுக்கலாம், வெட்டு எதை வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் பஞ்சனை. நான் வச்சுருக்கேன் நிறைய இளையராஜா சார். நாளைக்கு உங்களுடைய பக்கவாத்தியை கொடுத்து வந்து வாசிக்கணும். இல்லை வேண்டாம் சார், இன்றைக்கே பாடுறேன். இன்றைக்கே பாடுறேன். எப்படி போடுவேன்? உங்கள் டேபிள் போதும் சார். அப்படியா? சரி, பாடுங்க. அவர் டேபிள்லேயே தாளம் போட்டு 5 பாடல்களை பாடி காமிச்சார். அந்த பாட்டு பிடிச்சதுனால தான் பஞ்சநாசத்தை அன்னக்கிளியில் அவர் மியூசிக் டைரக்டர். அந்த திறமையை காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது திறமையை காட்டணும். அன்னைக்கு இளையராஜா திறமையை காட்டினதுனால தான் அவருக்கு அன்றைக்கு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு வந்தது. நம்முடைய வைரமுத்து சார் எங்கே போகிறதார்? எங்கேயோ மதுரைக்கு பக்கத்தில் பண்ண போகிறதில்ல, ஏதோ ஒரு கிராமம். இன்றைக்கி 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவருக்கு என்ன சார் பேக்ரவுண்டு, என்ன சார் பலம்?
எனக்கு நான் கிராமத்தில் பிறந்தேன், எனக்கு இப்போ இல்லை, எனக்கு இப்போ பணம் இல்லை, மந்திரி சப்போர்ட் இல்லை, எம்எல்ஏ சப்போர்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லவே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எதுவுமே இல்லை. அவங்க தின்னது பேர் வாங்கினது எல்லாமே அவங்களுடைய திறமை திறமை திறமை, உழைப்பு உழைப்பு உழைப்பு, நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையால் அவங்க எல்லாரையும் கேட்டு பார்த்துக்கிறாங்க. திறமை ஈடுபாடு உழைப்பு தன்னம்பிக்கை ஒழுக்கம் இவைகளோடு வந்து வருகிறீர்களானால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். அதற்கு நாங்கள் எல்லாம் உதாரணம், உங்களுடைய அனுபவத்தை தான் இருக்கணும். ஆகவே நான் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்திலேயே அந்த லட்சிய நெருப்பு எரிஞ்சதுனால தான் லட்சியம் லட்சியம் லட்சியம்னு சொல்லித்தான் இந்த இடத்துல வந்து தொற்றுகிறோம். ஆகவே நீங்களும் உறுதியாக அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்து இருப்பீர்களானால், அந்த லட்சியத்தோடு ஈடுபாடோடு உழைப்போட நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களானால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். ஆகவே நீங்கள் லட்சியத்தோடு வாழணும், லட்சியத்தோடு செயல்படணும், லட்சியத்தோடு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை இடத்திலே சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திணியராக பெண்கள் கூட சொல்லி, நாம் நினைக்கிற நினைப்பில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க.